Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம வந்துட்டு ஆரி வர்க் டிசைன் ஒன்னு பண்றது நாங்க பார்க்க போறோம். ரொம்ப நாளா நீங்க vlog பார்த்துட்டே இருந்திருப்பீங்க. சோ இன்னைக்கு வந்துட்டு டிசைனிங் வீடியோ போடலாம் அப்படினு சொல்லிட்டு தோணுச்சு. அதலாமே இது கொஞ்சம் ரொம்ப சிம்பிளான ஒரு டிசைன் தான். யார் வேணாலும் கண்டிப்பா இது வந்து ட்ரை பண்ண முடியாது. அதாவது ஆரி வர்க் கத்துட்டு இருக்கறவங்க இல்ல தெரிஞ்சவங்க யாரா இருந்தாலும் ஈஸியா வந்துட்டு ட்ரை பண்ண முடியும். ரொம்ப லோ பட்ஜெட்ல கேக்குறாங்க. ரொம்ப சிம்பிளா இருந்தா போதும் அப்படினு சொல்லி கேக்குறாங்க அப்படினா நீங்க கண்டிப்பா இந்த டிசைன் வந்து ட்ரை பண்ணலாம். இது வந்து நம்ம ஆல்ரெடி போட்டுருப்பேன், நான் இந்த டிசைன் போட்டுருப்பேன், பட் வீடியோவா போட்டேனா எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ அவங்க வந்துட்டு அந்த டிசைன் பார்த்துட்டு இதுவே போதும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அதனால சரி அப்படின்ட்டு அதே டிசைன் பண்ண போகிறோம். இது வந்து கைக்கு வந்து பார்டர் ஹைலைட் பண்ணுறது தான். நெக்குக்கு மட்டும்தான் நம்ம வந்து லைன்ஸ் கொடுக்க போகிறோம். ஸோ இது வந்து நமக்கு எப்படி வேணுமோ, கஸ்டமர் எப்படி கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துக்கலாம். அவங்க பட்ஜெட் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கொடுத்துக்கலாம். இது வந்து அவங்க ரொம்ப லோவாக போதும் அப்படிங்கிறதுனால நான் வந்துட்டு இந்த டிசைன் வந்து செலக்ட் பண்ணி சொல்லியிருந்தேன். சரி, ஓகே, இன்றைக்கி வந்துட்டு இந்த டிசைன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதோட நெக் ஷேப் பார்த்திங்க அப்படின்னா லீஃப் ஷேப்பில் இருக்குது. அவங்க வந்து ஷேப் இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நம்ம இந்த ஷேப் எடுத்திருக்கோம். நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் இது வந்து ட்ரை பண்ணலாம். இது வந்து கோல்டு கலர் ஜரி இருக்கிற சாரீ. இந்த சாரீ பார்த்திங்கன்னா அவங்க எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு, கிட்டத்தட்ட 1 இயருக்கு மேலே ஆயிடுச்சுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா இப்போ ரீசெண்டாக எல்லாமே வந்துட்டு காப்பர் ஜரியில் தானே வருது. இது வந்து கோல்டு ஜரி தான். ஸோ அதனால் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு நம்ம கோல்டில் தான் வந்து ஒர்க் பண்ண போகிறோம். அதாவது கோல்டு ஜரியில் தான் நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். சாரீ வந்துட்டு நல்ல ஒரு ரெட் கலர் சாரீ. நான் சாரீ இப்போ எடுத்துகிட்டு வரல, ஏன்னா ஆரி ஒர்க் எப்போவுமே மேலே வீட்டில் தான் பண்ணுவேன். சாரீ வந்து கடையில் இருக்குது. ஏன்னா வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட் கலராக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எடுத்துகிட்டு வந்திருப்பேன் த்ரெட்டுக்காக. ரெட் கலர் தான் அப்படிங்கிறதுனால நான் அதை எடுத்துகிட்டு வரல. ஸோ நான் இதை முடிச்சுட்டு போய் கீழே உங்களுக்கு வந்து வீடியோ போடுவேன் இல்லைங்களா, அப்போ வந்து கண்டிப்பாக அந்த சாரியை வச்சு உங்களுக்கு போடுறேன். இப்போ வந்துட்டு நான் கோல்டு கலர் ஜரி த்ரெட் எடுத்திருக்கேன், அவுட்லைன் கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த நெக் ஷேப்பு மேலேருந்து ஆரம்பிச்சுக்கலாம். நான் எப்போவுமே கொஞ்சம் ஒரு ஹாஃப் இன்ச்சுக்கு பக்கமாக, ஒரு 1/4 இன்ச்சுக்கு கூட வச்சுக்கலாம், தள்ளி தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஸ்டிச் பண்ணுறப்போ இந்த முடிச்செல்லாம் வந்து இங்கே தெரியாது. ஸோ ஸ்டார்டிங் பாயிண்டே தெரியாது. ஏன்னா எப்படி நம்ம போட்டாலும் கொஞ்சம் தள்ளி வந்துடும், ஒரு புள்ளியாவது தள்ளி வந்துடும். ஆனால் ஸ்டார்டிங் பாயிண்ட் தெரியாது அப்படிங்கிறதுனால நான் எப்பவுமே இப்படி தான் போடுவேன். பட் ஆனால் பீடு ஸ்டோன் அதெல்லாம் கொடுக்குறோன்னா அது இந்த லைனோட நிறுத்திக்குவேன். அதெல்லாம் மேலே கொண்டு வரக்கூடாது. த்ரெட்டுக்கு மட்டும் நான் அந்த மாதிரி பண்ணிப்பேன். ஸோ வந்து சிங்கிள் த்ரெட்டு தான் வந்து நம்ம ஜரியில் எடுத்துருக்கோம். எப்போவுமே ஜரியில் சிங்கிள் தான் யூஸ் பண்ணுவோம். இது வந்து அவுட்லைன் மட்டும்தான். ஸோ இந்த அவுட்லைன் பார்த்திங்க அப்படின்னா நான் ரொம்ப அப்படியே குட்டி குட்டி ஸ்டிச்சஸாக போட மாட்டேன். ஏன்னா இது வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு உண்டான அந்த லைன் தான். அதனால் எனக்கு வந்து அவ்வளோ சின்னதாக தேவைப்படாது. நான் அதனால் எப்போவுமே ஒரு அவ்வளோ சின்னதாக போட மாட்டேன். கொஞ்சம் லைட்டாக வந்து ஒரு பெரிய ஸ்டிச்சஸே கொடுத்துக்குவேன். எப்போவுமே ஆரி ஒர்க் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரொம்ப நாள் போடாமல் விட்டுட்டோம், கேப் விட்டுட்டோம் அப்படின்னா கை அப்படியே கொஞ்சம் ஸ்லோவாக தான் வரும். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், 2 மாதமாக வந்து எதுவும் முகூர்த்தம்லாம் இருந்திருக்காது. இப்போ தான் வந்து முகூர்த்தம் ஸ்டார்ட் ஆகிருக்கு இல்லைங்களா. ஸோ அதனால் கொஞ்சம் ரொம்ப நாள் வந்து ஒர்க் பண்ணாமல் இருந்ததுனால பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாத எப்போவுமே நம்ம ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறப்ப நமக்கு அப்படி தான் தோணும். அப்புறம் ஒர்க் கண்டினியூ பண்ண பண்ண நமக்கு ஃபாஸ்ட் வந்துடும். எனக்கு மோஸ்ட்லி எப்போவுமே அப்படி தான் இருக்கும். இந்த மெட்டீரியல் பார்த்திங்கன்னா சில்க்கு தான், செமி சில்க்கு தான். ப்ளவுஸ் பீஸ் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு திக்காக இருக்குது. அது ஒரு வேளை கஞ்சி இருக்கிறதுனால அப்படி இருக்கா என்னன்னு தெரியல, பட் ஆனால் நல்லா திக்காக இருக்குது. நல்லா ஹெவி டிசைன் போட்டால் கூட இது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் குத்துறதுக்கே பார்த்திங்கன்னா நம்ம ஜரியில் குத்துனா எப்படி ஒரு திக்னஸ், டைட்னஸ் இருக்கும், அந்த மாதிரி இருக்குது. நான் வந்து இந்த நெக் ஷேப்போட இன்னர் சைடு தான் வந்துட்டு போட்டுட்ருக்கேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த கார்னர் வந்துட்டு கொஞ்சம் அப்படியே ஷார்ப்பாக முடிச்சுக்கலாம். இப்போ வந்து நான் 3 லைன் ஜரியில் அவுட்லைன் கொடுத்துருக்கேன். நான் எப்போவுமே 4 லைன் கொடுப்பேன். நம்மளோட வீடியோஸ் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும். இன்றைக்கி ஏன் 3 லைன் கொடுத்துருக்கேன் அப்படின்னா இதுக்கு பக்கத்தில் நம்ம வந்து சாரி கலரில் லைன்ஸ் கொடுக்க போகிறோம். ஸோ இதை ஒட்டியே பீட் லைன் கொடுக்குறோம் அப்படின்னா நான் கண்டிப்பாக 4 லைன் தான் கொடுப்பேன். இதுக்கு வந்து த்ரெட்டு வரப்போகுது அப்படிங்கிறதுனால இந்த த்ரெட்டும் பார்த்திங்கன்னா 3 லைன் கொடுக்க போகிறேன். அதனால் சரி கிட்டத்தட்ட 6 லைன் ஆகிடுது இல்லையா, அதுக்கப்புறம் தான் பீட் வரும். அதனால் ஸ்டிச்சிங்க்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறதுனால நான் 3 லைனோட நிறுத்திக்கிட்டேன். இப்போ இதுதான் இந்த கலரில் தான் வந்துட்டு சாரீ இருக்குது. நல்ல ஒரு ரெட் கலரில் தான் சாரீ. ஸோ அந்த கலரில் தான் நான் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். டபுள் ஸ்டாண்ட்ஸ் தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு டப்பாவில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நூல் அங்கேயும் இங்கேயும் ரொம்ப உருண்டு ஓடிட்டே இருக்காது. இப்போ இந்த த்ரெட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக நான் முன்னாடி சொன்ன மாதிரி கொஞ்சம் தள்ளி தான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த த்ரெட்டோட ஸ்டிச்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ரொம்பவும் சின்ன சின்னதாக போடாமல் ரொம்பவும் பெருசாக போடாமல் ஓரளவுக்கு நார்மலான ஒரு சைஸில் தான் நான் வந்து போடுறேன். இப்போ இது ஏன் நம்ம வந்து இந்த மாதிரி சிம்பிளாக கொடுக்குறோம் அப்படின்னா, இப்போ வந்து ரொம்ப சிம்பிளாக போதுங்க எனக்கு, அப்புறம் இல்லைன்னா எனக்கு ரொம்ப லோ பட்ஜெட்டில் வேணுங்க இவ்வளோ குள்ளர் இருந்தால் போதும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம வந்துட்டு லோடு கொடுக்க முடியாது. லோடு கொடுத்தா நமக்கு ரொம்ப டைம் எடுக்கும் இல்லைங்களா? ஸோ அதுக்காக தான் அப்போ வந்து இந்த லைன்ஸ் வந்து நம்ம 3 லைன் கொடுக்குறோம் அப்படின்னா நல்லா அதுவே திக்காக தெரியும். கிட்டத்தட்ட லோடுக்கு பக்கமாக ஒரு எஃபெக்ட் கொடுக்கும், ரொம்ப நீட்டாக இருக்காது. இதுவும் மெயினாக பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கான்ட்ராஸ்ட் கலர் இருக்கிற சாரீ ப்ளவுஸ் அப்படின்னா ரொம்ப பிரைட்டாக தெரியும். நம்ம வந்து இதுக்கு முன்னாடி போட்டப்போ ஒரு லாஸ்ட்டாக ஒரு 2 ப்ளவுஸ் என்னவோ போட்டேன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடியெல்லாம் நான் அப்படி போட்டதே இல்லை, லோடு தான் கொடுப்பேன். ஸோ இப்போ தான் வந்துட்டு அந்த இந்த மாதிரி வெறும் லைன்ஸ் மட்டும் கொடுத்தேன். ஸோ அதுவே ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. லுக் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கிராண்டாக தெரிஞ்சுது. நம்ம லோடோட லுக் எப்படி இருக்குமோ அதுக்கு பக்கமாக இருந்துச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் அந்த சிம்பிளாக போதும் அப்படின்னு கேட்குறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு நான் வந்துட்டு இப்போ இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கேன். நான் வீடியோ பார்த்திங்க அப்படின்னா எடுக்கிறதுக்கு யாரும் இல்லை, அதனாலேயே நிறைய நான் வீடியோ எடுக்காமே இருந்துகிட்டே இருந்தேன். இன்றைக்கி வந்து செல்ஃபியில் தான் எடுக்கிறேன், கேமராவை இப்படி திருப்பி வச்சு. ஏன்னா அப்போ தான் நமக்கு கரெக்டான இடத்துல இருக்கா, வீடியோ கரெக்டாக ஓடுதா அப்படின்னு தெரியணும் இல்லைங்களா? அதுக்காக நான் வந்து செல்ஃபியில் தான் வச்சு எடுத்துகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு பார்க்குறப்ப எப்படி தெரியுதுன்னு தெரியல, ஏன்னா நம்ம எப்படி ஒர்க் பண்ணுறோங்கிறது தெரிஞ்சால் உங்களுக்கு ஒரு ஐடியா தானே இது. ஸோ அதுவே உங்களுக்கு போகுது இல்லைங்களா? அதனால தான் நான் சரி நீ கண்டிப்பாக எடுத்துடலாம் அப்படின்ட்டு செல்ஃபிலே எடுத்துகிட்ருக்கேன். 3 லைன் ரெட் கலர் த்ரெட்டில் லைன்ஸ் போட்டு முடிச்சாச்சு. அடுத்தது பீட் கொடுக்க போகிறேன். இது வந்து சுகர் பீடு பாருங்கள், நல்லா கோல்டு கலர் தான். ஸோ கோல்டு சுகர் பீடு தான். 1 லைன் மட்டும் அவுட்லைன் வந்து கொடுக்க போகிறேன். இதுக்கு வந்து பாருங்கள் கரெக்டாக இந்த இடத்துல தான் த்ரெட் எடுத்துருக்கேன். அதாவது இந்த நம்ம லைன் போட்டிருக்கோம் இல்லைங்களா, ஷோல்டர் லைனு, அந்த இடத்துலேருந்து தான் நான் த்ரெட் எடுத்திருக்கேன், மேலேருந்து எடுக்கலை. இது வந்து நான் நார்மல் சூவிங் த்ரெட்டு தான், கோல்டு கலர் தான் வந்துட்டு எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து செல்ஃப் கலர்லேயும் எடுத்துக்கலாம். இது வந்து 2 பீடை வச்சு ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். ரொம்ப டைட்டாக இழுத்து பிடிச்சி ஸ்டிச் பண்ண வேண்டாம். பீடை மைல்டான ஒரு லூஸ் இருக்கட்டும், அதுக்காக ரொம்ப கேப்பு விட்டுறக்கூடாது. ரொம்ப மைல்டாக ஒரு லூஸ் இருக்கணும், அப்போ தான் வந்துட்டு நீட்டாக இருக்கும். நம்ம சேனலில் வந்துட்டு ஆரி ஒர்க்குக்கு டுட்டோரியல் போட்டிருப்போம் முன்னாடி. ஒவ்வொரு ஸ்டிச்சஸ் அதாவது பேசிக்கில் இருந்துட்டு எல்லாமே வந்துட்டு அவ்வளோ தெளிவாக சொல்லி கொடுத்துருப்பேன். எப்படின்னா உங்களுக்கு அந்த வீடியோ பார்த்தாலே வந்துட்டு ஒரு 90% வந்து உங்களால் கற்றுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி மீதி 10% கூட ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா சின்ன சின்ன டவுட்ஸ் வரும் உங்களுக்கு. இதே டைரெக்டாக இருந்தால் இன்னும் அந்த டவுட் அப்பப்போவே கிளியர் பண்ணிக்க முடியும். அந்த ஒரு ரீசனுக்கு தான் 90% சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு அந்த வீடியோ பார்த்து கூட நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், உங்களால் முடியும். இப்போ நானும் பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்பத்தில் அப்படி தான் ரொம்ப சிரமப்பட்டு தான் கற்றுக்கிட்டேன். அப்புறம் 1 மந்த் ட்ரை பண்ணிவிட்டு ஐயோ நமக்கெல்லாம் இது செட்டே ஆகாதுப்பா அப்படின்னு வேண்டாம் நிறுத்திட்டேன். அப்புறம் மறுபடியும் யோசிச்சு சரி எல்லாரும் பண்ணுறாங்களே ஏன் நம்மளால மட்டும் முடியாமல் போயிடும், கண்டிப்பாக நம்மளாலே முடியும் அப்படின்னு திரும்ப வந்து நானாக செல்ஃபாக தான் கற்றுக்கிட்டேன். நான் எங்கேயும் வந்து கிளாஸ் எல்லாம் போகலை. அப்போ நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன்னா அதனால் என்னால் கிளாஸும் போக முடியாது. அந்த ஒர்க் பண்ணுற டைம்லேயே ஃப்ரீ டைம் இருக்கும் இல்லைங்களா, லீவ் நாளெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அப்போல்லாம் தான் வந்துட்டு நான் வந்து போட கற்றுக்கிட்டேன். அதே மாதிரி ஆரி ஒர்க் பண்ணுறப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான எப்படி சொல்கிறது டேலண்ட் இருக்குங்க. இப்போ வந்து ஒருத்தர் நல்லா ஃபாஸ்ட்டாக போடுவாங்களா இருக்கும், ஒருத்தருக்கு வந்து ஸ்லோவாக தான் வரும். என்ன தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் ஸ்லோவாக தான் வரும். அப்புறம் வந்து டிசைன்லாம் அவங்க அவ்வளோ நீட்டாக போடுறாங்களே நமக்கு வர மாட்டேங்குது. அப்புறம் பீடெல்லாம் அவங்க இந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணுறாங்க, நமக்கு இப்படி வர மாட்டேங்குது. இப்படியெல்லாம் நீங்கள் ரொம்ப யோசிக்கவே வேண்டாம். உங்களுக்கு என்ன வருதோ உங்களால் என்ன பண்ண முடியுதோ அதை அப்படியே பண்ணிகிட்டே இருங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண பண்ண அந்த ஒரு ஸ்பீடு வந்துடும். அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்குது. அவங்க பண்ணுற மாதிரியே தான் நம்மளும் ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. நான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு மாதிரியான ஸ்டைல், எனக்கு இப்படி தான் வரும், நீடில் இப்படி தான் பிடிக்க முடியும், இப்படி தான் எனக்கு வந்து பீடு எப்படி சொல்கிறது பீடு ஸ்டிச் பண்ண முடியும் அந்த மாதிரியெல்லாம் எனக்குன்னு ஒரு இது இருக்குது. ஸோ அதனால் நான் யாரையும் வந்துட்டு கம்பேர் பண்ணி ஃபீல் பண்ண மாட்டேன், ஐயோ அவங்களாம் அந்த மாதிரி பண்ணுறாங்களே நமக்கு வரலையே அப்படின்ட்டுலாம் நான் கம்பேர் பண்ணிக்கவே மாட்டேன். எனக்கு தெரியும் நம்மளுக்கு என்ன வருதோ அதை தான் நம்ம பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது மாதிரி நீங்களும் வந்து கற்றுக்குறீங்க அப்படின்னா ரொம்ப பொறுமை அவசியம் அதுக்கு. இப்போ பாருங்க நான் பேசிகிட்டே போடுறேன்ல எனக்கு கையே வராது, எனக்கு தெரியும் நான் பேசிக்கிட்டு வேலை செஞ்சேன்னா எனக்கு வந்துட்டு ஸ்பீடே வராது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேலண்ட் இருக்கும். நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு இதை கற்றுக்கிறதுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் தாராளமாக கற்றுக்கலாம், பயந்துக்கவே வேண்டாம், ஐயோ நம்மளுக்கெல்லாம் இது வருமா அப்படின்னு சொல்லியெல்லாம் நீங்கள் யோசிக்கவே வேண்டாம். கண்டிப்பாக உங்களுக்கும் வந்துட்டு இதை கற்றுக்க முடியும். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போதுங்க, யார் வேணாலும் எது வேணாலும் கற்றுக்கலாங்க. என்ன அதோட டைமிங் தான், ஒவ்வொருத்தரும் சீக்கிரம் கற்றுக்குவாங்க, ஒவ்வொருத்தர் ரொம்ப லேட்டாக பிக்கப் பண்ணிக்குவாங்க. அப்புறம் சிலருக்கு வந்து எப்படி சொல்கிறது ஒரு தயக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும், அதனாலேயே வந்து டவுட் கேட்டுகிட்டே இருப்பாங்க, இப்படி அப்படின்னு கேள்வி கேட்டுகிட்டே இருப்பாங்க. அது வந்து அவங்களோட பயம்தானே தவிர வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக ஆரி கற்றுக்கணும் அப்படின்னா கற்றுக்கலாம். இன்னொன்னா கற்றுக்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க, தாராளமாக கற்றுக்கலாங்க. இதில் என்ன வந்து நாம் வந்து ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்க வேணும் அப்படின்னா டிசைன் வந்து எந்தெந்த இடத்துல எப்படி வந்துட்டு டிசைன் பண்ணணும், என்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது தான் இதோட வேலையே. அப்புறம் ட்ரெண்டியாக இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணணும், என்னென்ன மார்க்கெட்டில் இருக்குது அந்த மாதிரி எல்லாம் தெரிஞ்சுக்கணுங்க. அவ்வளோதான் இதில், வேறு ஒன்றுமே இல்லை. ஏன்னா ஒரு இப்போ நீங்கள் செயின் ஸ்டிச் கற்றுட்டீங்க அப்படின்னா அதை பேஸ் பண்ணி தான் மற்ற எல்லா ஸ்டிச்சஸுமே வரும். ரொம்ப அப்படி புதுசு புதுசாக அப்படியெல்லாம் வரப்போகிறதில்ல, ஏதோ ஒன்று ரெண்டு மட்டும்தான் அதுக்கு சம்மந்தம் இல்லை. இப்போ ஃப்ரெஞ்ச் நாட்டெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கையூசியில் போடுறது அது வந்து சம்மந்தம் இல்லாத தான், ஸ்டிச்சுக்கு இந்த செயின் ஸ்டிச்சுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை தான். மற்றபடி லோடிங்காக இருக்கட்டும், மற்ற என்ன ஸ்டிச் வருது அப்படின்னாலும் அந்த பேசிக் ஸ்டிச்சை வந்து பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. அதனால் நீங்கள் ரொம்ப அப்படியே பயந்துக்கிட்டு இருக்க வேணுங்கிற அவசியம் இல்லை. என்னென்னா நீங்கள் நான் சொன்ன மாதிரி எந்தெந்த இடத்துல எப்படி வந்து மெட்டீரியல்ஸ் அப்ளை பண்ணணும், எந்த மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணால் அழகாக இருக்கும். அப்புறம் வந்து கஸ்டமர், ஒவ்வொரு கஸ்டமருக்கு தகுந்த மாதிரியான ஒரு டேஸ்ட் இருக்கும், அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒர்க் பண்ணணும். சிலரெல்லாம் ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இந்த பீடு ஸ்டோனு, நார்மல் குந்தன் ஸ்டோனு, பீடு த்ரெட்டு இந்த மாதிரி கேட்பாங்க. சிலரெல்லாம் வந்துட்டு இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற குந்தன் ஸ்டோன்ஸு, அப்புறம் வந்து ஜர்தோசி அந்த மாதிரி ஜர்கன் ஸ்டோன் அந்த மாதிரி யூஸ் பண்ணணும்னு எதிர்பார்ப்பாங்க. ரொம்ப மைல்டாக எப்படி சொல்கிறது மைனூட்டான ஒர்க் எதிர்பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அந்தந்த கஸ்டமருக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒர்க் பண்ணாலே போதுங்க, நம்மளாலையும் கண்டிப்பாக சாதிக்க முடியும். ஸோ நான் வந்து அப்படி தான் வந்து கற்றுட்டு, நானும் ஆரம்பத்தில் எனக்கு எந்தெந்த இடத்துல எப்படி வந்து ஸ்டிச்சஸை கொடுக்கணும் அப்படின்னு எனக்கும் தெரியாமல் தான் இருந்துச்சு. நான் வந்துட்டு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணினேன் அதுக்காக, என்னுடைய ப்ளவுஸு என்னுடைய தங்கச்சி ப்ளவுஸுன்ட்டு. ஸோ அந்த மாதிரி நிறைய வந்துட்டு ஸ்டிச் பண்ணேன். அப்போ தான் வந்துட்டு எனக்கு வந்து கற்றுக்க முடிஞ்சுது. அப்புறம் இன்னொன்று என்னென்னா நம்ம எடுத்தோடனே வந்துட்டு இதில் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்க முடியாது, கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா நம்ம எப்படி வந்து ஃபினிஷிங் கொடுக்கணும், எப்படி சொல்கிறது நாம் எந்த அளவுக்கு ஃபினிஷிங் கொடுக்குறோமோ அந்தளவுக்கு தான் நமக்கு வந்துட்டு ஆர்டர்ஸ் வரும். நம்ம நீங்கள் என்ன தான் கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணி வெடி ஒர்க் பண்ணி கொடுத்தீங்கன்னா கூட உங்களோட ஒர்க் வந்து ஃபினிஷிங் நல்லால அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து நம்மகிட்ட கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால் அதெல்லாம் நீங்கள் வந்து பொறுமையாக அதை கற்றுக்கிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களாலையும் பண்ண முடியும். இப்போ ஒரு லைன் சுகர் பீடில் கொடுத்தாச்சு. அடுத்தது வந்துட்டு நான் கோதுமை பீடு எடுத்திருக்கேன். கோதுமை வந்து இது நம்பர் 3ன்னு நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக தெரியலை மறந்துட்டேன். ஸோ கோதுமை பீடும் நம்பர் 2ல் நம்பர் 2 நம்பர் 3ன்னு தெரியல, ரொம்ப சின்ன சைஸ் தான். அதாவது சுகர் பீடுக்கு அடுத்த சைஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். ரவுண்ட் பீடு எடுத்திருக்கேன். இது வந்து அடுத்தடுத்ததாக வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன். ஒரு ரவுண்ட் பீடு ஒரு கோதுமை பீடு அந்த மாதிரி அடுத்தடுத்து இருக்கிற மாதிரி ஸ்டிச் பண்ண போகிறேன். இப்போ நான் இந்த இடத்துல வந்து முடிச்சிருக்கேன்னா ஸோ திரும்ப இங்கேயே வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் த்ரெட்டில். இதெல்லாம் வந்துட்டு சிங்கிளாக தான் வச்சு ஸ்டிச் பண்ணணும். ஏன்னா சின்ன பீடு மட்டும்தான் டபுளாக ஸ்டிச் பண்ணணும், பெருசு எல்லாமே வந்துட்டு சிங்கிளாக தான் வந்துட்டு ஸ்டிச் பண்ணணும். ரொம்ப தள்ள வேண்டாம், அதாவது பக்கத்தில் இருக்கிற லைனை வந்து ரொம்ப தள்ள வேண்டாம். தள்ளாமல் ஸ்டிச் பண்ண, இல்லாட்டி அதோட ஷேப் மாறி போயிருக்கும். அதே மாதிரி கோதுமை பீடு எடுக்கிறப்ப ஒரே மாதிரி பார்வைக்கு இருக்கணும். அதாவது இப்படி இந்த பக்கம் பெருசாக இருக்கிற சைடு இருக்குது அப்படின்னா எல்லாமே இப்படி இந்த மாதிரி பார்க்குற மாதிரி வச்சுக்கணும், அப்போ தான் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா சிலர் வந்து இது இது இந்த கோதுமை வீடு இருக்குது இல்லைங்களா, இது ரவுண்ட் வீடு எதுவாக இருக்கட்டும், இது வந்து சரமாக வரும். அதாவது நூலில் கோர்த்துருக்கும், தனித்தனியாக சுகர் பீடு மாதிரி பேக்கெட்டில் வராது. அவங்க வந்து சரமாக இருக்கிறத அப்படியே வந்துட்டு அதிலிருந்தே உருவி எடுப்பாங்க. எனக்கு வந்து அது அவ்வளோக்கா கன்வீனியண்ட்டாக இல்லை. அப்புறம் மீதி ஆயிடுச்சுன்னா அதை எதில் எடுத்து வைக்கிறது அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய இது. அதனால நான் என்ன பண்ணுவேன்னா எப்போவுமே இதை எடுத்து டப்பாவில் உருவி போட்டு வச்சுப்பேன். ஸோ எடுக்கிறப்ப இந்த மாதிரி ஒவ்வொன்றாவே வந்துட்டு எடுத்து ஸ்டிச் பண்ணிப்பேன். ஸோ இதை தான் சொன்னேன், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு லைன் வந்துட்டு கோதுமை பீடும் ரவுண்ட் பீடும் சேர்த்து ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்தது இது வந்து ஃபிட்டிங் குந்தன் எடுத்திருக்கேங்க, ஒயிட் கலர் குந்தன் ஸ்டோனு. இப்போ நார்மல் குந்தனுக்கும் ஃபிட்டிங் குந்தனுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும் அப்படின்னா, இப்போ நீங்கள் நார்மல் குந்தன் வந்து ஒட்டுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு அவுட்லைன் கொடுக்கணும். ஒன்றா பீடோ இல்லை த்ரெட்டோ ஏதாவது ஒரு இது வச்சு நீங்கள் வந்து அவுட்லைன் கொடுக்கணும். மொட்டையாக விட்டால் நல்லாவே இருக்காது. பட் இது வந்துட்டு அவுட்டரில் வந்துட்டு ஒரு ரிங் மாதிரி இருக்கும். ஸோ இது நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியுதுங்களா? ஸோ அவுட்டரில் வந்துட்டு ஒரு ரிங் மாதிரி இருக்கா. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்துட்டு அப்படியே வந்துட்டு ஒட்டிக்கலாம். அதுக்கு நீங்கள் அவுட்லைன் எதுவும் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. கொடுக்கலாம், கொடுக்க கூடாதுன்னு இல்லை, பட் கொடுக்கணுன்னு அவசியம் கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் இதை வந்துட்டு யூஸ் பண்ணலாம். இப்போ நான் இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு காட்டின டிசைனில் வந்துட்டு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கிற ஸ்டோன் ஒட்டியிருந்தேன். சரி, இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து டைமண்ட் ஷேப்பில் இருக்கிற ஸ்டோன் இது. சரி, இதை வந்து ஒட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். நார்மல் குந்தனோட இந்த குந்தன் வந்து கொஞ்சம் காஸ்ட்லி தான், விலை அதிகம்தான். பட் ஆனால் லுக் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரிச் லுக் கொடுக்கும் இந்த ஸ்டோனு. இப்போ வந்துட்டு நார்மலாக நம்ம வந்துட்டு ஃபெவிக்ரில் க்ளூ தான் எடுத்திருக்கேன். நம்ம இது தான் வந்துட்டு நார்மலாக யூஸ் பண்ணுவோம். ஸோ இது தான் எடுத்திருக்கேன். செல்ஃபியில் இருக்கிறதால உங்களுக்கு தலைகீழாக தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இதை வந்துட்டு நான் இந்த ஷேப்பில் தான் ஒட்ட போகிறேன். அதாவது இந்த மாதிரியான ஷேப்பில் தான் ஒட்ட போகிறேன். கொஞ்சமாக க்ளூ போட்டுக்கலாங்க. ரொம்ப உண்டுனா போட்டோம் அப்படின்னா வெளியிலலாம் வந்துடும். நான் வந்து ஒவ்வொன்றா தான் ஒட்டுவேன். ஏன்னா அப்படி இப்படியே வந்து லைனாக வந்துட்டு இது பண்ணிட முடியாது, க்ளூ போட்டுற முடியாது. எவ்வளோ கேப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுக்கு தான் தெரியும். அதனால் நான் தனித்தனியாக தான் ஒட்டுவேன். இதுக்கு வந்து இடையில வந்து கொஞ்சமாக கேப் விட்டு ஒட்டுறேன். ஒட்டி அது ரெண்டும் வந்து பக்க பக்கமாக ஒட்டலை, அதாவது ஒட்டியே இருக்கிற மாதிரி ஒட்டலை. இங்கே பாருங்கள், கொஞ்சமாக கேப் விட்டுருக்கேன். இது வந்து இந்த இடத்துல ஒரு ஃப்ரெஞ்ச் நட் கொடுக்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா சாரீ கலர் வந்துட்டு அப்போ தான் நிறையா வரும் இல்லைங்களா. ஸோ அதுக்காக அந்த இது வந்து விட்டுருக்கேன், கேப் விட்டுருக்கேன். இதுக்கு அளவெல்லாம் இல்லை, எவ்வளோ கேப்பில் ஒட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே ஒரு குறிப்பிட்ட அளவு வந்துட்டு கேப் விட்டுக்க வேண்டியதுதான். ஆனால் இதுக்கு க்ளூ பார்த்திங்க அப்படின்னா நார்மல் குந்தனோட இது கொஞ்சம் க்ளூ உள்ளுனா தான் இருக்கணும். ஏன்னா இது நல்லா திக்காக இருக்குமா, அதனால் இதுக்கு கொஞ்சம் க்ளூ வந்து அதிகமாக தான் நீங்கள் வைக்கணும். பட் ஆனால் ரொம்ப உண்டுனா வைக்க வேண்டாம். வெளியிலலாம் வந்து ரொம்ப போயிடாத மாதிரி பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். எப்படி வச்சாலும் கொஞ்சம் கொஞ்சம் வரதாங்க செய்யும், வராமல்லாம் வைக்கவே முடியாது. பட் ஓரளவுக்கு ட்ரை பண்ணி வராமல் வச்சுக்க வேண்டியதான். இப்போ பாருங்கள், இந்த ஸ்டோன் வந்துட்டு ஃபுல்லாக ட்ரை ஆகி முடிச்சிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் நட் போட போகிறோம். அதாவது இந்த அந்த ஸ்டோனுக்கு இடையில இருக்கிற கேப் இருக்குது இல்லைங்களா, இந்த கேப்பில் எல்லாம் வந்துட்டு ஃப்ரெஞ்ச் நட் போட போகிறோம். அதுக்கு நான் வந்து இந்த ரெட் கலர்லேயே வந்துட்டு த்ரெட் எடுத்திருக்கேன். இது வந்து 8x8 16 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். அதாவது 16 நூல் இதில் இருக்கும் எடுத்திருக்கேன். எடுத்து நான் நல்லா வந்துட்டு நாட் போட்டுட்டேன். ஸோ இது எடுக்கிறப்ப முடிஞ்ச அளவுக்கு சிக்கு இல்லாமல் நல்லா நீட்டாக எடுத்துக்க பாருங்கள். அப்போ தான் வந்துட்டு நாட் கரெக்டாக விழுகும். இப்போ வந்துட்டு நாட் போட்டுடலாம். ஃபஸ்ட் வந்துட்டு இந்த இடத்துல இந்த 2 ஸ்டோனுக்கு இடையில நான் வந்துட்டு நாட்டு போடுறேன். ஃப்ரெஞ்ச் நாட் போடுறது ஆல்ரெடி நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம வந்து டுட்டோரியல்லையும் போட்டிருப்பேன். ஸோ அதனால் இப்போ வந்து எனக்கு ஜூமில் எடுக்க முடியல, அதனால் நான் அப்படியே போடுறேன். நார்மலாக இப்போ வந்து த்ரெட்டை வெளியில் எடுத்துகிட்டு நீடில் வந்து அடியில் விட்டு த்ரெட்டை ஒரு சுற்றிட்டு நம்ம எந்த இடத்துல நூல் எடுத்தோமோ அந்த இடத்துலேயே வந்துட்டு உள்ளே விட்டுறணும். அதுதான் வந்துட்டு ஃப்ரெஞ்ச் நாட்டு. ஸோ இது இப்படி போக வரைக்கும் இந்த த்ரெட்டை வந்து இப்படி பிடிச்சிக்கணும், விட்டுறக்கூடாது. விட்டுட்டால் வந்து சம்டைம் வந்து சிக்கு விழுந்துடும். உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் நாட் போடுறது எப்படின்னு தெரியணும் அப்படின்னா நம்ம டுட்டோரியலில் இருக்கும், நீங்கள் போய் பார்த்து கூட தெரிஞ்சுக்கோங்க. அதில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பேன். அவ்வளோதாங்க, இதோட ஒர்க் வந்து முடிஞ்சிடுச்சு. ஃப்ரெஞ்ச் நாட்டும் நம்ம வந்துட்டு போட்டு முடிச்சிட்டோம். ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் தெரியும், பட் ஆனால் நீங்கள் ஸ்டிச் பண்ணி போட்டிங்க அப்படின்னா ரொம்ப நீட்டாக இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதனால நான் வந்து அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன். இந்த ஸ்டோனில் வந்துட்டு நீங்கள் வேறு ஷேப் ஸ்டோன் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், அது நம்மளோட இஷ்டம் தான். சரி ஓகேங்க, இன்றைக்கி வீடியோவில் நம்ம வந்துட்டு சிம்பிள் ஆரி ஒர்க் டிசைன் வந்துட்டு அது நெக்கில் வந்து நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து டிசைனிங் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்மளோட சேனலில் வர எல்லா வீடியோஸும் நீங்கள் வந்துட்டு பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பாருங்கள் ஒரு பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் தட்டி விட்டுருங்க. ஸோ அப்போ தான் நம்ம எப்போல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணாலும் உடனே உங்களுக்கு வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. நான் இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய், தேங்க்யூ. Gracias.